முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணியின் கூட்டாளி கே சந்திர பிரகாஷின் வீடு மற்றும் வேலுமணியின் உதவியாளர் சந்தோஷின் சகோதரர் வசந்தகுமார் வீட்டிலும் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் சுதேவன் தொலைபேசி வாயிலாக தரும் தகவல்களை கேட்கலாம். சுதேவன், சொல்லுங்க, வருமான வரித்துறையினர் நடத்தி வரும் சோதனை எத்தனை மணி நேரமாக இந்த சோதனை நடைபெற்று வருகிறது? ஏதேனும் ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதா? மேலும் விவரங்களை பதிவு செய்யுங்க. கண்டிப்பாக மனுஷா, கோவையில் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணிக்கு மிகவும் நெருக்கமானவரான சந்திரசேகர் இவர் அதிமுக இளைஞரணியில் வந்து அதிமுகவினுடைய இளைஞரணியில் கோவை மாவட்ட துணை செயலாளராக இருந்து வருகிறார். மேலும் நமது அம்மா நாளிதழினுடைய வெளியீட்டாளராகவும் இருந்து வருகிறார். முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி நெருக்கமாக அறியப்படும் இவர் கடந்த அதிமுக காலத்தில் பல்வேறு அரசு ஒப்பந்தங்களை எடுத்து செய்திருக்கிறார்கள். இதன் அடிப்படையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு வடவள்ளி பகுதியில் உள்ள சந்திரசேகர் வீட்டில் வந்து வருமான வரித்துறையினர் திடீர் சோதனை ஈடுபட்டாங்க. மேலும் சந்திரசேகரோட தந்தை வீடு உள்பட 6 இடங்களில் வருமானத்துறையினர் வந்து சோதனை நடத்தினாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 அதிகாரிகள் வந்து இந்த சோதனை ஈடுபட்டாங்க. அதாவது முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி கடந்த 2016 முதல் 22 வரையிலான காலகட்டத்தில் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த விவகாரம் மற்றும் டெண்டர் முறைகேடு விவகாரம் தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சோதனை நடத்திய போது சந்திரசேகர் வீட்லேயும் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் வந்து போலீசார் வந்து சோதனை நடத்தினாங்க. மேலும் முறைகேடுகள் தொடர்பாக சந்திரசேகர் மீதும் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் வந்து வழக்கு செஞ்சிருக்காங்க. இந்நிலையில் சந்திரசேகர் வீட்டில் கிடைத்த ஆவணங்கள் அடிப்படையில் இந்த எஸ்பி வேலுமணி மற்றும் சந்திரசேகரனுடைய தொழில் பங்குதாரராக உள்ள கே சந்திர பிரகாஷ் அவருடைய நிறுவனம் வந்து கோவை பிளமேட்டில் இருக்கு. அங்கேயும் வந்து ஐடி அதிகாரிகளுடைய அதிரடி ரயில் நேற்று நடந்தது. இந்நிலையில் வந்து நேற்று சந்திர பிரகாஷனுடைய ஓட்டுநர் பிரபுவனுடைய அலைபேசியை வந்து சோதனையிட்டாங்க. மேலும் வருமான வரி அதிகாரிகளுக்கு அவங்களுடைய கேள்விகளுக்கு சந்திர பிரகாஷ் முன்னுக்கு பின் முரணான தகவல் தந்திருக்காரு. இதனால வந்து வருமான வரி அதிகாரிகளின் கேள்விகளுக்கு அவர் சரியான பதில் கொடுக்கல. அதன் அடிப்படையில் சந்திர பிரகாஷனுடைய வீடு கேசிபி இன்ஜினியரிங் ஆஃபீஸ் அங்கிருந்தெல்லாம் வந்து கிடைத்த ஆவணங்களை வந்து வருமான வரித்துறையினர் வந்து தீவிரமாக ஆராய்ந்து வராங்க. இந்நிலையில் அங்கிருந்து கிடைக்கப்பெற்ற கம்ப்யூட்டர் மடிக்கணினி கன்ஸ்ட்ரக்ஷனுடைய டாக்குமெண்ட்ஸ் அதன் அடிப்படையில் வருமான வரித்துறையினர் வந்து இன்னைக்கு காலையிலிருந்து சந்திர பிரகாஷ் கூட வந்து தீவிரமா விசாரணை செஞ்சுட்டு வராங்க. இந்நிலையில முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணியினுடைய உதவியாளர் சந்தோஷ் அவர்களுடைய தம்பி அவர் வசந்தகுமார் இவரோட வீட்டில் இன்னைக்கு காலையில வருமான வரி சுதினர் வந்து திடீர்னு சோதனை நடத்தினாங்க. இவருடைய வீடு கோவை குடிமுத்தூர் இருக்கிற மயில்கல்ங்கிற பகுதியில் இருக்கு. இவர் வந்து வசந்தகுமார் வந்து நமது அம்மா நாளிதழ் அலுவலகத்தில் பணி புரிந்து வராங்க. வசந்தகுமாரனுடைய வீட்டில் வந்து நேற்று இரவு முதல் வருமான வரித்துறையினர் வந்து விசாரணை நடத்திட்டு வந்துருக்காங்க. இந்நிலையில் சந்திர பிரகாஷ் மற்றும் அவர்களுக்கு உதவியாளராக இருந்த பிரபு மற்றும் சந்திரசேகர் நமது அம்மா நாளினுடைய வெளியீட்டாளராக இருக்காரு. அவருடைய உதவியாளர் செயல்பட்டவர் வந்து வசந்தகுமார். இந்த இரண்டு பேருடைய உதவியாளர்கிட்டையும் தற்பொழுது வருமான வரித்துறையினர் வந்து தீவிர விசாரணை நடத்தி வராங்க. ஏன்னா மேலும் பல டாக்குமெண்ட்டுகள் வந்து இந்த உதவியாளர்கள் வீட்டில் இருக்கலாம், மேலும் இவர்கள் தொடர்புடைய உறவினர்களோ இல்லை நண்பர்கள் வீட்லேயோ இருக்கலாமா என்பது குறித்த விசாரணை தீவிரம் நடைபெற்று வருகிறது. மோனிஷா, சுதேவன் தொலைபேசி வாயிலாக தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி.